ஏபிசி நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையில் தற்போது ஒரு அதிபர் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அதாவது புதியதாக இலங்கை அரசியல் வரலாற்றில் இடதுசாரி இயக்கம் ஜேவிபி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் தலைவர் அனுராக் குமார ஆட்சியை பிடித்திருக்கிறார். இது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தாலும் தற்போது அது இந்தியாவிற்கு எந்த அளவிற்கு சாதகமாக இருக்கும், எந்த அளவிற்கு பாதகமாக இருக்கும் என்பதை இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம். இலங்கையில் ஜேவிபி என்று சொல்லக்கூடிய இடதுசாரி இயக்கம் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி வந்திருக்கிறது. அது ஆயுத போராட்டங்களை தொடங்கி அப்புறம் ஜனநாயக வழியில் அந்த அமைப்பு போராடி தற்போது அதிபர் பதவியை பிடித்திருக்கிறது. இது மாபெரும் வரலாற்று சாதனை. அதற்காக ஜேவிபி இயக்கத்தினுடைய தலைவர் அனுராக் குமார திசாய்க்காவுக்கு நம்மளுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இலங்கையில் நடந்து முடிந்த இந்த தேர்தல் இந்தியாவிற்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கும்? இலங்கையில சிங்களவர்கள், இஸ்லாமியர்கள், தமிழர்கள் என்று 3 இன மக்கள் அங்கு பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகிறார்கள். அதில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்கள் வாழக்கூடிய நிலப்பகுதியை பிரித்து தனி ஈழமாக அமைத்து தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து பல அமைப்புகள் போராட்டம் நடத்தி வந்தது. ஜனநாயக வழியில் சில்வா உள்ளிட்ட தலைவர்கள் போராட்டங்களை நடத்தி வந்தார்கள். கடைசியாக அந்த ஜனநாயக வழி போராட்டங்களை சிங்களவர்கள் துச்சமாக மதித்ததால், துச்சமாக மதித்தது மட்டுமல்லாமல் அங்கே சிங்களவர்கள் இனப்படுகொலை செய்தார்கள். வேறு வழியே இல்லாமல் அங்கே வாழ்ந்த தமிழர்கள், இளைஞர்கள் ஆயுத போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். வேறு வழியே இல்லை. அவர்களுக்கு ஆயுதங்களை தூக்குவதை தவிர்த்து வேற வழியே இல்லாமல் தள்ளப்பட்டவர்கள். அதனால் அவர்கள் ஆயுதங்களை தூக்கி போராட்டம் நடத்தினார்கள். ஒரு கட்டத்தில் இந்தியாவின் பிரதமராக இருந்த அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இலங்கையில் சிங்களர்கள் நடத்துவது இனப்படுகொலை என்று கண்டித்தார். அதனால் இலங்கையில் இருந்து போராடக்கூடிய, இலங்கையில் சிங்கள இராணுவத்தை எதிர்த்து போராடிய தமிழக இளைஞர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து அவர்களுக்கு தமிழகத்திலேயே பயிற்சியும் எடுக்க தமிழ்நாட்டை ஒரு பயிற்சி களமாக மாற்றி விடுதலை புலிகளுக்கு உதவி செய்தார் அன்னை இந்திரா. அன்னை இந்திரா புரிந்து கொண்ட அளவிற்கு இலங்கையை, இலங்கை மக்களை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இலங்கை தமிழர்கள் மீது அன்னை இந்திரா பற்றும் பாசமும் வைத்திருந்தார். அந்த தமிழர்களுக்கு தனி நாடு பெற்றுத் தருவதில் உறுதியாக இருந்தார். அதன் பின்னர் அன்னை இந்திரா மறைந்துவிட்டார். இந்திராவின் மகன் தவ புதல்வன் ராஜீவ் காந்தி அவர்கள் இந்திரா காந்தியினுடைய கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கையை கடைபிடித்தார். இலங்கையில் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்ன, அது இலங்கை என்றால் ஒன்றுதான், அது சிங்களவர்கள் தான். அவர்களை மீறி அங்கு யாரும் எதுவும் பேசக்கூடாது என்று இலங்கை தமிழர்களை அடக்கவும் ஒடுக்கவும் ராஜீவ் காந்தி இந்திய இராணுவத்தை அனுப்பி வைத்தார். ஒரு கட்டத்தில் அந்த போராட்டத்தின் போது ராஜீவ் காந்தியின் கோரிக்கைக்கு பிரபாகரன் படிந்தார். தங்களுடைய ஆயுதங்களை அனைத்தையும் இந்திய இராணுவத்திடம் ஒப்படைத்தார். அதன் ஒப்படைத்த பின்னர் 1987 ஆகஸ்ட் 4 தேதி சுதுமலை காட்டில் ஏராளமானோர் திரண்டிருந்த அந்த பொதுக்கூட்டத்தில் பிரபாகரன் ஆற்றிய உரை வரலாற்றில் மிக சிறப்பு வாய்ந்த உரை என்றே சொல்லலாம். அப்போது அவர் பேசுகிறார், எமது மக்களை காப்பாற்றுவதற்காக ஏந்திய ஆயுதங்களை இந்திய இராணுவ படையிடம் ஒப்படைக்கிறேன். அப்படி ஒப்படைக்கிற இந்த கணத்தில் இருந்து எமது மக்களை பாதுகாக்கின்ற பொறுப்பையும் இந்திய அரசிடம் ஒப்படைக்கிறேன் என்று பிரபாகரன் பேசினார். அதாவது இந்தியாதான் எல்லாமே. எமது மக்களை காப்பாற்றுவதாக இருந்தாலும், எமது மக்களை அழிப்பதாக இருந்தாலும் அது இந்தியாதான். இந்தியாவை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை என்று ஒரே நிலைப்பாட்டில் இருந்தவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். அதன் பின்னர் 2009 அவருடைய போராட்டம் நீர்த்து போனது. ஏறத்தாழ 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இலங்கை இராணுவம் வெற்றி பெற்றது என்று அறிவிக்கப்பட்டது. அது முடிந்தது. அதன் பின்னர் 2015 நடந்த தேர்தலிலும், 2019 நடந்த தேர்தல்களிலும் மகிந்த ராஜபக்சேயினுடைய குடும்பம் அமோகமாக வெற்றி பெற்று கொண்டாடியது. இது என்ன ஒரு வேடிக்கை என்றால், 2022 இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிறது. அந்த பொருளாதார நெருக்கடியை கண்டித்து அதிபர் மாளிகையை முற்றுகையிட்டு லட்சோ லட்சம் மக்கள், இளைஞர்கள் திரண்டு அதிபர் ராஜபக்சேவையும் அவருடைய குடும்பத்தையும் நாட்டை விட்டு வெளியேற்றினார்கள். அது மிகப்பெரிய வரலாறு. எப்படி தன் நாட்டை சேர்ந்த தமிழர்களை, குழந்தைகளை சுட்டு கொன்று அழித்தாயோ அதற்கு எதிர்வினை நாட்டை விட்டையே வெளியேற வேண்டிய
துர்பாக்கியமான நிலை ராஜபக்சேவனுடைய குடும்பத்திற்கு ஏற்பட்டது. 2022 நடந்த அந்த மாபெரும் போராட்டத்தை அதை வழி நடத்தியவர் தற்போது அதிபராக வெற்றி பெற்றுள்ள அனுராக் குமாரா தசநாயக். 2019 அவர் வெறும் 3.5% வாக்குகளை மட்டுமே பெற்றார். ஒருவர் 2019 வெறும் 3.5% வாக்குகளை பெற்ற ஒருவர் 2024 நடைபெற்ற தேர்தலில் 42% வாக்குகளுக்கு மேல் பெற்று அதிபராக பதவியேற்றிருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம், எவ்வளவு பெரிய ஒரு சாதனை. ஏனென்றால் அவர் மக்களோடு நின்று, மக்களோடு பழகி, மக்களோடு வாழ்ந்து அந்த போராட்டத்தை கட்டமைத்தார், ராஜபக்சவை வெளியேற்றினார். அதற்கு பரிசாக இன்று அவருக்கு அதிபர் பதவி கிடைத்திருக்கிறது. அவருடைய நிலைப்பாடு இப்போது எப்படி இருக்கும், அதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான கேள்வி. அவர் இடதுசாரி இயக்கத்தை சார்ந்தவர். அப்படிப்பட்டவர் இயல்பாகவே இடதுசாரி சிந்தனை கொண்ட, கொள்கை கொண்ட சீனாவிடம்தான் நட்போடு இருக்க வேண்டும். ஆம், அப்படித்தான் இருப்பார். காரணம் என்ன என்றால், இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை மிகவும் மோசமானது. இந்திரா காந்தி இறந்த பின்பு இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை இலங்கையினுடைய சிங்கள இராணுவத்திற்கு, சிங்கள இன மக்களுக்கு ஆதரவாகவே இருந்தது. அங்கு அதனால் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அதனால் இன்று வரை தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க கூட செல்ல முடியாமல் மிகப்பெரிய மின்னல்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகி வருகிறார். இது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையினுடைய தவறான நிலைப்பாடு. அதனால் இன்று தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இலங்கைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அதிபர் அவர் சீனாவிற்கு ஆதரவாகவே இருப்பார். ஒரு வரலாற்று சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். இலங்கையில் இருக்கக்கூடிய திருகோணமலையில சீன இராணுவத்தினுடைய தளம் அமைக்க விடுதலை புலியினுடைய பிரபாகரனிடம் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை நீங்க ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு தனி இடம் பெற்றுத் தருவதில் சீனா முன்னிலை நிற்கும், சீனா உதவி செய்யும், ஏன் சீனா உங்களுக்கு தனி இடம் பெற்று தரும் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்காமல் எமது தொப்புள் கொடி உறவுகள் இந்தியாவில் வாழ்கிறது, அவர்களுக்கு எதிராக எந்த சிந்தனையும் என்னால் சிந்திக்க முடியாது, எங்களுடைய தனி ஈழம் போராட்டம் என்பது எங்களுடைய மண் சார்ந்த போராட்டம், அதை நாங்களே வென்றெடுத்துக் கொள்வோம் என்று சீனாவை புறக்கணித்தவர் பிரபாகரன். அன்று ஒருவேளை திருகோணமலையை சீனாவிற்கு பிரபாகரன் விட்டுக் கொடுத்திருந்தார் என்றால் இன்று தனி தமிழ் நாடு கிடைத்திருக்கும், தனி ஈழம் பெற்றிருப்பார், உலகத்தில் தமிழர்களுக்கென்று ஒரு நாடு கிடைத்திருக்கும். ஆனால் பிரபாகரன் அதற்கு சிறிதும் சீனாவின் துரோகத்திற்கு இடம் கொடுக்காமல் ஒரு தனி சிறப்பான நிலைப்பாட்டை எடுத்தார். அதனால் அவர் பின்னடைவு ஏற்பட்டது. ஆனால் சீனாவிற்கு ஒருபோதும் துணை போகவில்லை. ஆனால் இன்று அப்படி அல்ல. சீனா அங்கே இராணுவ தளம் அமைக்கவும் விமான தளம் அமைக்கவும் தயாராக இருக்கிறது. அப்படி இராணுவ தளத்தையும் விமான தளத்தையும் சீனா அமைத்து விட்டால் இந்தியாவிற்கு அது பெரும் ஆபத்தில் போய் முடியும். நிச்சயமாக இலங்கைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள அதிபர் அனுராக் குமாரா சீனாவிற்கு ஆதரவாக தான் இருப்பார். சீனாவிற்கான விமான தளங்களையும் இராணுவ தளங்களையும் அமைப்பதற்கு அவர் நிச்சயமாக உதவி செய்வார். அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதன் பின்னர் அது இந்தியாவிற்கு பெரும் பின்னடைவை தான் ஏற்படுத்தும். பொறுத்திருந்து அதை பார்க்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள அதிபர் அனுராக் குமாரா அங்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை அதற்கு சரி செய்வதற்காக தான் அவர் இப்போது முதன்மையாக ஈடுபடுவார். அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு சீனா தான் உதவி செய்ய போகிறது. அப்போதும் அது இந்தியாவிற்கு பின்னடைவை தான் கொடுக்கும். எனவே இந்தியாவினுடைய நீண்டகால வெளியுறவு கொள்கை சீனாவில் புதிய அதிபர் தேர்வு செய்தது வரை ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. வருங்காலத்தில் அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்தே இல்லை. நன்றி, வணக்கம்.